வெல்கம் டு டிஎன்பிசி ஜென்ரல் ஸ்டடீஸ். பேட்டில் ஆஃப் பக்சார், இது எந்த இயர் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1764, எக்ஸாக்டாக அக்டோபர் 22, 1764 இந்த இயரில் தான் பேட்டில் ஆஃப் பக்சார் நடக்குது. எங்கே வச்சு நடக்குது அப்படின்னு பார்த்தா பக்சார் அப்படிங்கிற பிளேஸில் வச்சு தான். அது பீகாரில் இருக்குது, நமக்கு தெரியும் இல்லையா, பெங்கால் ப்ராவின்ஸ், அன்றைய பெங்கால் ப்ராவின்ஸ், பெங்கால், பீகார், ஒரிசா அப்படிங்கிற அந்த மூணு பார்ட்டையும் சேர்த்து ஒருங்கிணைந்த ஒரு பகுதி தான் என்ன பெங்கால் ப்ராவின்ஸ். ஸோ அதோட ஒரு பார்ட்டான பீகாரில் பக்சார் அப்படிங்கிற பிளேஸில் வச்சு இந்த பேட்டில் ஆஃப் பக்சார் வந்து நடக்குது. ஆக்சுவலி இந்த பேட்டில் ஆஃப் பக்சார் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசியோட ஒரு கண்டினியூவேஷன் அப்படின்னே சொல்லலாம். பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறம் மீர் ஜாஃபர் பெங்காலோட நவாபாக இருப்பார், கரெக்டாக. ஆனால் இவங்களுக்கும் பிரிட்டிஷ்க்கும் என்ன செய்யாது அப்படின்னா பிடிக்காமல் போயிடும். ஏன்னா பிரிட்டிஷ் எதிர்பார்த்த நிறைய சலுகைகள், சரியா, அவங்க வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க மீர் ஜாஃபர் இவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மீர் ஜாஃபர் கொடுத்துருந்தாலும் அது வந்து பிரிட்டிஷ்க்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. ஸோ அவங்களுக்குள்ளே லேசாக ஒரு கிளாஷ் வர ஆரம்பிச்சிருவோம். அண்ட் இவங்களோட கையில் இருக்கிற மாதிரி இருப்பார் மீர் ஜாஃபர். ஸோ யாருக்குமே அது பிடிக்காது இல்லையா, நம்ம வந்து தனியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ மீர் ஜாஃபர் என்ன பண்ணுவாங்க, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒரு சீக்ரெட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வச்சுருப்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னா டச்சுக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் நடுவில் ஒரு சண்டை வர்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பிரிட்டிஷ்க்கு எந்த மோட்டிவுமே இல்லை டச் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு இந்த சிச்சுவேஷனில். பட் மீர் ஜாஃபரோட அந்த அக்ரிமெண்ட் மூலமாக டச் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, ஷின்சுரா அப்படிங்கிற பிளேஸில் வந்து ஒரு ஒரு வார்க்காக ஒரு ட்ரூப்பை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க பிரிட்டிஷ் கூட ஃபைட் பண்ணுறாங்க. இந்த வாரில் பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சுட்டு இந்த மீர் ஜாஃபரை ரிமூவ் பண்ணிவிட்டு மீர் காசிமை என்ன செய்கிறாங்கன்னா நவாப் ஆஃப் பெங்காலை ஆக்குறாங்க. இந்த இடத்துல இந்த பேட்டில் ஆஃப் ஷின்சுரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு அப்புறம் ரெண்டாவது விக்ட்ரி பிரிட்டிஷ்க்கு கிடச்சிது அப்படின்னா இந்த பேட்டில் ஆஃப் ஷின்சுரா அப்படிங்கிற ஒரு வாரில் தான். இது யாருக்கு யாருக்கும் நடந்திருக்கு இந்த பேட்டில், பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வர்சஸ் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஓகேயா. இந்த பேட்டில் ஆஃப் ஷின்சுராவை பேட்டில் ஆஃப் பிடாரா, பேட்டில் ஆஃப் ஹூக்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது ஹூக்லி நதிக்கரையில் தான் நடந்திருக்கும். ஸோ இந்த மூணு பேருமே இந்த ஒரு பேட்டிலில் குறிக்கிறதா தான் இருக்கும். இது ரெண்டாவது வெற்றி, சரியா. இந்த வெற்றிக்கு அப்புறம் மீர் ஜாஃபரை நீக்கிட்டு மீர் காசிம் அப்படிங்கிற ஒரு புது நவாபை பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி பெங்கால் நவாபாக உருவாக்குறாங்க. பட் இந்த மீர் காசிமும் என்ன பண்ணுறாரு, இண்டிபெண்ட் ரூலராக இருக்க தான் விரும்புகிறாரு. அண்ட் அப்படி தான் செயல்படுறாரு. அவரோட ப்ராவின்ஸில் நிறைய மாற்றங்கள் கொண்டு வராங்க. கேபிட்டலை வந்து என்ன செய்கிறாரு, முர்ஷிதாபாத்லேருந்து மோன்காருக்கு மாற்றுறாங்க, ஒரு ஒரு வேறு ஒரு பிளேஸ்க்கு மாற்றுறாங்க. அண்ட் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எந்த டியூட்டியுமே பே பண்ணல, அதாவது அவங்க எந்த வரியுமே செலுத்தலை, ஃப்ரீ ட்ரேட் பண்ணுறது பெங்காலுக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படிங்கிறது தெரியும் போது இவங்களுக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு நடுவில் கிளாஷ் ஒன்று வருது. அந்த கிளாஷ் எதில் கொண்டு போய் முடியுது அப்படின்னா பேட்டில் ஆஃப் பக்சரில், ஓகேயா. சரி, இந்த இதில் ஆக்சுவலி மீர் காசிம் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இங்கேயும் பிரிட்டிஷ் வின் பண்ணிடுவாங்க, மீர் காசிம் தோற்கடிக்கப்படுவார். ஸோ இவர் எஸ்கேப் ஆகி ஆபத்துக்கு போவாங்க. ஆபத்தில் இருக்கக்கூடிய நவாப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷுஜா உத்தவ்லா. இந்த டைமில், அதாவது பேட்டில் ஆஃப் பக்சா நடந்துட்டுருக்கும் போது, இந்தியாவோட மொகல் எம்பரர் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷா ஆலம் டூ. இதுவும் கேட்கக்கூடிய கேள்வி தான், சரியா. நம்ம எந்த போர் பற்றி படித்தாலும் சரி, அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் மொகல் எம்பரர் யாராக இருந்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். அண்ட் முக்கியமான இன்சிடெண்ட் ஏதாவது ஒன்று நடக்கு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த டைமில் இந்தியாவில் யாராவது முக்கியமான பொறுப்பில் இருந்தாங்களா அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஃபேக்ட்ஸை தான் க்வெஷ்சனில் கேட்பாங்க, சரியா. ஓகே, ஷா ஆலம் டூ வந்து முகல் எம்பரராக இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் ப்ளஸ் மீர் காசிம் ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்கு, பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை டெஃபீட் பண்ணுறதுக்கு, சரியா. ஓகே, இவங்களுக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் நடந்த இந்த பேட்டில் தான் என்ன, பேட்டில் ஆஃப் பக்சார். இந்த பக்கம் பிரிட்டிஷோட சைடில் யார் கமாண்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் ஹெக்டர் முன்ரோ. இவரோட தலைமையில் தான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி வந்து இந்த அலையன்ஸை எதிர்த்து சண்டே போடுறாங்க. ஓகே, ஆஃப்டர் த பேட்டில் ஆஃப் பிளாசி இன் 1757, த கம்பெனி வாஸ் கிராண்டட் அன்டிஸ்பியூட்டட் ரைட் டு ஹாவ் ஃப்ரீ ட்ரேட் இன் பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா. பேட்டில் ஆஃப் பிளாசியில் ஜெயிச்சது மூலமாக பிரிட்டிஷ்க்கு நிறைய லேண்ட் வந்து கிடைக்குது, சரியா. அன்டிஸ்பியூட்டட் ரைட், தடையே இல்லாமல் ஃப்ரீ ட்ரேட் பண்ணுறதுக்கான உரிமை கொடுக்குறாங்க. எங்கெல்லாம், பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா. அந்த பெங்கால் ப்ராவின்ஸில் எங்கே வேணால் நீங்கள் ஃப்ரீ ட்ரேட் பண்ணிக்கலாம், யாரும் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கான ரைட். இது போக 24 பர்கானாக்கள், பெங்காலில் இருக்கக்கூடிய 24 பர்கானாக்களை என்ன செய்கிறாங்க, பிரிட்டிஷ்கிட்ட கொடுக்குறாங்க.
மீர் ஜாஃபர். இந்த காலகட்டத்தில் இவர் தானே நவாப். ஏன்னா அக்ரிமெண்ட் படி பேட்டில் ஆஃப் பிளாசியில் பிரிட்டிஷ்க்கு வந்து இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ மீர் ஜாஃபர் நவாபாக இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது போக இவ்வளவும் கொடுத்தும் பிரிட்டிஷ்க்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஸோ ஹவர் ஃபெல் இன் டு அரியர்ஸ், அதாவது பிரிட்டிஷ்க்கு சேர வேண்டியதை அவங்க முழுசாக செய்யலை அப்படிங்கிற காரணத்தினால இவங்களை என்ன பண்ணுறாங்க, பதவியிலேருந்து நீக்கிட்டு மீர் காசிமை என்ன செய்கிறாங்க, நவாபா இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டைமில் தான் அவர் என்ன பண்ணியிருப்பார், டச் கூட ஒரு அலையன்ஸ் வச்சுட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அட்டாக் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ 1759 அந்த வார்க்கு அப்புறம் மீர் ஜாஃபர் இருக்க மாட்டார். மீர் காசிம் என்ன செய்வாங்க அப்படின்னா, நவாப் ஆஃப் பெங்காலை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. நவாப் ஆஃப் பெங்கால் இந்த மீர் காசிம் யார், மீர் ஜாஃபருக்கு மருமகன், சன்னின்லா. ஓகே, மீர் காசிம் சீடட் பர்தாவன், மிட்னாப்பூர், சிட்டகாங். இது போக மீர் காசிம் பதவியேற்றதுக்கப்புறம் இந்த மூன்று பகுதிகளை என்ன செய்கிறாரு, பிரிட்டிஷ்க்கு கொடுக்குறாங்க. ஹீ ஷிஃப்டட் ஹிஸ் கேபிட்டல் ஃப்ரம் முர்ஷிதாபாத் டு மொயங்கர். மீர் காசிம் சூன் ரிவோல்டட் ஆஸ் யூ வாஸ் ஆங்கிரி வித் த பிரிட்டிஷ் ஃபார் மிஸ்யூசிங் தி தஸ்தக்ஸ். ஸோ இது நம்ம சொன்ன மாதிரி தான், மீர் காசிம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிரிட்டிஷ் மேலே கோவப்படுறாரு. எதுக்கு, அந்த டியூட்டி ஃப்ரீ பாசஸை தவறாக பயன்படுத்தினதுக்கு. இன்டர்னல் ட்ரேடுக்கு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா, தனிப்பட்ட முறையில் யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா. ஸோ இதனால் பெங்காலுக்கு ஒரு பெரிய ஃபினான்ஷியல் லாஸ் உண்டாகும் இவங்களாலேயே. ஸோ இதனால் கோவப்படுறாரு. ஹவவர் ஹேவிங் பீன் டெஃபிட்டட் பை த பிரிட்டிஷ் ஹீ ஃப்ளட் டு அவத். இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்கிட்ட சண்டைக்கு போவார், பட் பிரிட்டிஷ் வந்து இவங்கள தோற்கடிச்சிருவாங்க. ஸோ இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஆவத்துக்கு போகிறாரு. வேர் ஹி ஃபார்ம்ட் அ கன்ஃபெடரசி வித் ஷுஜா உத்தவ்லா அண்ட் ஷாலம். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆவத்தோட நவாப் தான் யார், ஷுஜா உத்தவ்லா. ஷா ஆலம் யார் அப்படின்னா அந்த முகல் எம்பரர். ஸோ இவங்க மூணு பேரும் கூட்டு சேர்ந்துட்டு பிரிட்டிஷை டெஃபிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. The battle was fought on October 22, 1764 at a small fortified town within the territory of Bihar. பீகாரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபோர்டிஃபைட் டவுனான பக்சாரில் வச்சு தான் இந்த போர் நடக்குது. த டெரிட்டரி ஆஃப் பீகார் லொக்கேட்டட் ஆன் தி பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் கேஞ்சியஸ் அபவுட் 130 kilometers வெஸ்ட் ஆஃப் பாட்னா. பாட்னாவுக்கு வெஸ்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி தான் என்ன, இந்த பக்சார் அப்படிங்கிற ஒரு பிளேஸ். இது கங்கை நதிக்கரையில் இருக்குது. It was a decisive victory for the British East India Company. Shuja Uddawla, Shah Alam and Mir Qasim were defeated by General Hector Munro. Mir Jafar was again placed on the throne. இந்த போர்லேயும் பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கிறாங்க. இது எப்படி அப்படின்னா இவங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட்டான விக்ட்ரியாக இருக்குது. பேட்டில் ஆஃப் பிளாசியில் அவங்க வந்து வெற்றி பெற்றாங்க தான், ஆனால் இருந்தாலும் அது எப்படி, கான்ஸ்பிரசி மூலமாக தான். சரியா, அவங்களுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டினாங்க, என்ன பண்ணாங்க, அவங்களோட முக்கியமான படைத்தளபதிகளை இவங்கள பக்கத்தில் எழுத்துட்டு யாரையுமே போருக்கு போகாத மாதிரி பண்ணாங்க. ஸோ அது வந்து சீட் பண்ணி ஜெயிச்சிருந்தாலும் இந்த பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வார். ஸோ இது வந்து ஆக்சுவலி பிரிட்டிஷ்க்கு ஒரு ரியல் விக்ட்ரி தான். சரியா, அவங்களோட ஸ்ட்ரென்த்தை காமிக்கிற மாதிரி இருந்துச்சு. முக்கியமான மூணு தலைங்க சேர்ந்துட்டு ஒருத்தங்களை அப்போஸ் பண்ணும்போது அவங்கள ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா இது பிரிட்டிஷ்க்கு ஒரு ரியல் விக்ட்ரி தான். இது தொடர்ந்து மூணாவது வெற்றி பிரிட்டிஷ்காரங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல அவங்க ப்ரூவ் ஆகிட்டு பிரிட்டிஷ் பீப்புள் வந்து பவர்ஃபுல்லாக இருக்காங்க, அதாவது ஃபுல் ஸ்ட்ரீம் பாலிட்டிக்ஸில் இவங்களால் ஈடுபட முடியும், ஒரு ஏரியாஸை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு அந்த பவர் வந்து பிரிட்டிஷ்க்கு இருக்குது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அகெயின் மீர் காசிமை விட்டுட்டு மீர் ஜாஃபரை நவாப் ஆஃப் பெங்காலாக மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. இந்த காலத்தில் மீர் ஜாஃபரோட மரணம் வருது. சரியா, அவர் வந்து இறந்துருவாங்க உடனே, இந்த பேட்டில் முடிஞ்ச கொஞ்ச நாள்லேயே இறந்துருவாங்க. தென் இவரோட பையனான நிசாம் உத்தவ்லா பெங்கால் ஆஃப் நவாப் வராங்க. வாஸ் பிளேஸ்ட் ஆன் தி த்ரூன் அண்ட் சைன்ட் அலஹாபாத் ட்ரீட்டி ஆன் 20th February 1765. பேட்டில் 1764ல, அலஹாபாத் ட்ரீட்டி 1765 அப்படின்னா உடனே இறந்துருக்காரு மீர் ஜாஃபர். ஓகே, ஸோ ஓகே, நிசாம் உத்தவ்லா தான் இப்போ பெங்காலோட நவாபாக இருக்கிறாரு. இவர் ரொம்ப ரொம்ப பப்பெட்டுக்கும் கீழே. சரியா, என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படிங்கிற மாதிரியும். ஓகே, ஒரு வெறும் பேரளவு ரூலர் மட்டும்தான், இவரையே கடைசி பெங்கால் ரூலராக வச்சுட்டாங்க. சரியா, அக்ரிமெண்ட் படி இவர் தான் லாஸ்ட் ரூலர், பெங்காலோட லாஸ்ட் நவாபாக இவரை தான் வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் யாரும் நவாப் அப்படிங்கிற ஒரு பெரிய பதவிக்கு வரக்கூடாது. இவருக்குமே பென்ஷனை கொடுத்து என்ன செய்வாங்க அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் பென்ஷன் தரோம், 53 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க. சரியா, ஒரு வருஷத்துக்கு 53 லட்சம் ரூபாய் உங்களுக்கு பென்ஷன் தரும், நீங்கள் எங்களுக்கு கீழே எங்களோட ப்ரொடெக்ஷனில் இருங்க, நீங்கள் நவாபாக இருக்கக்கூடாது, எல்லா பவரும் எங்களுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்டி தான் என்ன, இந்த அலகாபாத் ட்ரீட்டி. நிசாம் உத்தவ்லாவும் என்ன பண்ணிடுவார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிடுவாங்க.
அப்போ என்ன அர்த்தம், பெங்காலோட மொத்த பவரும் பிரிட்டிஷ் கிட்ட போயிருக்குன்னு அர்த்தம். இன்னொன்று, பெங்கால் வந்து ஒரு முக்கியமான ஒரு பகுதி, ட்ரேட் ரிலேட்டடாகவும் சரி பொலிட்டிக்கல் ரிலேட்டடாகவும் சரி ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, சரியா? ஸோ இந்தியாவில் அவங்க ஃபஸ்ட்டு கைப்பற்றக்கூட ஒரு பகுதியே நல்ல வளமான பகுதியாக இருக்குது. பெங்காலை பிரிட்டிஷ் கேப்சர் பண்ணிட்டாங்க. விச் த நவாப் ஹேட் டு டிஸ்பேண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் ஆர்மி அண்ட் டு அட்மினிஸ்டர் பெங்கால் த்ரூ த டெபுட்டி சுபேதார் நாமினேட்டட் பை தி கம்பெனி. இந்த ட்ரீட்டி படி என்ன பண்ணுறாங்கன்னா, நவாப் என்ன பண்ணக்கூடாது, அவங்களோட படையை வந்து வச்சுக்கக்கூடாது, அதாவது படையை கலைச்சிடணும். நவாபுக்கு கீழே இருக்கிற படையை கலைச்சிட்டு பிரிட்டிஷ் கொடுக்கக்கூடிய ஒரு படையை வந்து வச்சுருக்கணும். அண்ட் இவங்களுக்கு பதிலாக யார் ஆட்சி பண்ணுவாங்க, நவாபுக்கு பதிலாக டெபுட்டி சுபேதார் இவங்களுக்கு பதிலாக ஒரு பர்சன் ரூல் பண்ணுவாங்க. அவங்க யார் அப்படின்னா நாமினேட்டட் பை தி கம்பெனி. ஸோ அவங்களுக்கு தேவையானது கிடச்சிருச்சு இல்லையா, நாங்கள் சொல்லக்கூடிய எங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு பர்சனை ஒரு பொம்மை ஆட்சியாளராக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நவாப் இருந்தும் அவருக்கு வேலை கிடையாது, அவர் நவாப் தான் ஆனால் அவருக்கு படைகள் கிடையாது, நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு பர்சன் தான் என்ன பண்ணுவாங்க பெங்காலை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுவாங்க, அவரும் நாங்கள் சொல்கிறத தான் கேட்பார் அப்படிங்கும்போது ஃபுல் ரைட்ஸ், பெங்காலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கான ரைட்ஸ் யார்கிட்ட போயிடுச்சு, பிரிட்டிஷ் கிட்ட போயிடுச்சு. ராபர்ட் கிளைவ் கன்க்ளூடட் டூ செப்பரேட் ட்ரீட்டிஸ் வித் சூஜா உத்தவ்லா ஷே ஆலம் டூ. இப்போ அந்த கன்ஃபெடரசிக்கு வராங்க. அதில் மூணு பேர் இருந்தாங்க இல்லையா, மீர் ஜாஃபர் இறந்தாச்சு, அவரோட பையன் கூட ஒரு ட்ரீட்டியை போட்டு அவரை சும்மா உட்கார வச்சாச்சு. தென் மிச்சம் ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, ஷூஜா உத்தவ்லா அண்ட் ஷா ஆலம் டூ. இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் தனித்தனியாக அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஷூஜா உத்தவ்லா கிட்ட ஃபஸ்ட்டு ஆவத் கிட்ட என்ன ட்ரீட்டி போட்டுக்கிறாங்க அப்படின்னா, அலகாபாத் அண்ட் காரா அப்படிங்கிற ரெண்டு பிளேஸையும் நீங்கள் வந்து என்ன செஞ்சிடணும், முகல் எம்பரர் கிட்ட கொடுத்துடணும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, போருக்கான இழப்பீடாக 50 லட்சம் ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா, ஆவதோட நவாப்பை எடுத்துட்டு பிரிட்டிஷ்க்கு சாதகமாக யாராவது ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா அந்த பகுதியில், அந்த பர்சனை ஆவத்க்கு இன்சார்ஜாக போடுறாங்க. அவர் தான் யார், ஜமீன்தார் ஆஃப் பனாரஸ். ஸோ இப்படி ஆவத்கிட்ட நிறைய ரூல்ஸ் போட்டு ஆவத்தில் இருக்கக்கூடிய நவாபோட பவரை என்ன செஞ்சிடறாங்க, குறைச்சிட்றாங்க. ஏன்னா இவங்க போரில் தோத்துட்டாங்க இல்லையா, ஸோ ஜெயிச்சவங்க சொன்னதாக கண்டிப்பாக கேட்டு தான் ஆகும். இப்போ ரெண்டாவது, ஷே ஆலம் டூ, இவர் வந்து முகல் எம்பரர், சரியா? ஹோல் இந்தியன் சப்கான்டினட்டையும் கையில் வச்சிருக்கிற ஒரு எம்பரர் தான் யார் இந்த ஷே ஆலம் டூ. இவரை டெஃபீட் பண்ணிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அண்ட் இம்பார்ட்டண்டான ஒரு ஈவெண்ட்டும் கூட. இங்கே ஷே ஆலம் கிட்ட என்ன செய்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து நான் என்ன செய்கிறோம், உங்களுக்கு பாதுகாப்பு தர்றோம், நீங்கள் டெல்லியில் இருக்க வேண்டாம், எங்கள் கிட்ட வந்து அலகாபாத்தில் இருங்க அப்படிங்கிறாங்க. அலகாபாத் யார்கிட்ட இருந்து வருது, ஆவத் கிட்ட இருந்து வருது. எங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு கீழே நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறோம், பணம் தர்றோம், உங்களுக்கு வந்து ஒரு இந்த நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, நாங்கள் வந்து எங்களுக்கு உங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு அமௌண்ட் தரோம், உங்களோட படையை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து என்ன செய்கிறோம், அமௌண்ட் தர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஷேலமாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அலகாபாத்துக்கு வந்துடுறாங்க, சரியா? ஆக்சுவலி இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், நவாப் ஆஃப் பெங்காலை தான் என்ன செஞ்சுருக்காங்க, பென்ஷன் கொடுத்து வச்சிட்ருக்காங்க. இன்னும் முகல் எம்பரர் பென்ஷன் ஸ்கீம் கீழே வரலை, சரியா? அது 1857 அப்புறம் தான் வருவார். ஸோ இப்படி பெங்கால், ஆவத் அண்ட் முகல் எம்பரர் மூணு பேருக்கும் செக் வச்சு ஹோல் பெங்காலே என்ன செஞ்சிட்டாங்க, இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ இந்த பேட்டில் ஆஃப் பக்சார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். இதுக்கப்புறம் பெங்கால் வந்து ஒரு தனி ப்ராவின்ஸாக உருவாயிருச்சு இல்லையா, ஒரு கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய எல்லா சின்ன சின்ன பகுதிகளும் ஒருங்கிணைச்சு இது ஒரு முழு பகுதி, இது பிரிட்டிஷ்க்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. ராபர்ட் கிளைவ் பேட்டில் ஆஃப் பிளாசிலையும் சரி பேட்டில் ஆஃப் பக்சார்லையும் சரி ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்காலாக ராபர்ட் கிளைவ் வர்றாங்க. எந்த வருஷம்னா 1772. நல்லா கவனிக்கணும், இது ஒரு ட்ரேடிங் கம்பெனி, அதுவும் ப்ரைவேட் ட்ரேடிங் கம்பெனி. வாரில் ஈடுபட்டு ஒரு முகல் எம்பரரையே டெஃபீட் பண்ணிவிட்டு நிறைய பகுதிகளை பிடிச்சி ஒரு தனி பகுதிக்கான கவர்னராக அவங்களவுங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய க்ரௌன் வந்து சும்மா இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ இவங்கள ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இப்போ தான் வருது, சரியா? கரெக்டாக இருக்கா, ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் ஒரே லைனில் வருதா? ஃபர்ஸ்ட் ரெகுலேட்டிங் ஆக்ட் இதுக்கப்புறம் தான் வரும், 1773. ஸோ அது என்ன அப்படிங்கிறத பாலிட்டி போர்ஷனில் பார்த்துருங்க. இது பேட்டில் ஆஃப் பக்சார் இதோட முடிவுக்கு வருது. நெக்ஸ்ட் வாரில் பார்க்கலாம்.